தலைவர் அவர்களை உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். ஊழ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாது சொன்னார் இந்த கடிகாரத்தை 640 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேனேனு ஒருத்தர் சொன்னான். நான் நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட சொன்னீங்க சும்மாவே கொடுப்பேன். இது ஒண்ணு தெரியாத பொழுது அல்ல, அவன் திருடுறவன் தானே, அவனுக்கு எது கிடைச்சாலும் சரி கொண்டாந்து கொடுத்துருவான். ஆனா ஊழ் என்ன செய்யும் தெரியுமா, காணா போனவன் இவன் கையில இருந்து பிடிச்சிருவான். அதுதான் ஊழ் வினைங்கிறது. இவன் தப்பு பண்ணல, ஆனா ஜெயிலுக்கு போகணும்னு ஊழ் வினை இருந்தா கூப்பிடுவான். வேலை குறைச்சல பாக்காதப்பா, ஜெயிலுக்கு போகாம இருக்க முடியுமான்னு பாரு. ரொம்ப அருமையா, அவங்க இல்லறம் உங்க துறவரம் ரெண்டும். ஏ ஊழ்னா என்ன அப்படின்னா சொல்றார். அல்ல, இந்த அறத்திற்கு இயல்பு உடையதுன்ட்டார். அறத்தோடு இயல்பு கொண்டது ஊழ், பொருளுக்கும் இன்பத்துக்கும் பொதுவானதுன்ட்டார். ஊழ் இருந்தால்தான் பொருளை சேர்க்க முடியும், ஊழ் இருந்தால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது அறத்தினால் வருவதுதான் ஊழ். நான் முந்தி அறம் செஞ்சிருந்தேன்னா இப்ப நல்ல அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போற மாதிரி. இந்த ஊழ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். அத கம்பராமாயணத்துல இந்த ஊழ் அதிகாரத்தை அறத்துப்பால்ல கடைசியில் வைக்கிறார் திருவள்ளுவர். 38வது அதிகாரம் ஊழ். இது அறத்துல சேர்ந்ததா பொருள்ல சேர்ந்ததான்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி இந்த ஓரத்துல கொண்டு வச்சுட்டார். எங்க ஊர்ல வாஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு, நாகூர் பக்கம். ஆமா, வாஞ்சூர். வாஞ்சூர்ல அது பிரெஞ்சை சேர்ந்ததா தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்ததாங்கிறது தெரியாது. இந்த காலம் வச்சாங்கன்னா பிரான்ஸ்மா, இந்த காலம் வச்சாங்கன்னா இந்தியாம்மா. கடன் வாங்கிட்டு டக்குன்னு அங்க போடுவானு. ஆமா, இங்க கடன் வாங்கினவன் அங்க போயிடுவான், அங்க வாங்கினவன் இங்க வந்துருவான். இது ரெண்டு பேருக்கும் சௌரியமா இருந்தது. முந்தி இப்ப அந்த சௌரியம் போயிடுச்சு. கடன் வாங்கினவனா ரொம்ப கஷ்டப்படுறான், எங்க போறதுன்னு தெரியல. நீ இலங்கைக்கே போன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப அந்த ஊழுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எல்லா மனிதனும் ஊழின் வழியா தான் வாழ்ந்து ஆகணும். இது ஆன்றோர்கள் கண்ட முடிவு. அது அப்படியே கொண்டு வந்து காட்டுறார் திருவள்ளுவர். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறுங்கிறார். ஊழை விட பெரிய வலிமை உடையது வேற எதுவுமே கிடையாதுப்பா, எல்லாம் விதி. எங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டு வந்தவொடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, மகாலட்சுமி மாதிரி இருக்காளா. நான் ரவிவர்மா படத்துல மகாலட்சுமி பார்த்திருக்கேனா, நான் அதை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் ஆனவன் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா மகாலட்சுமி மாதிரின்னு சொன்னியே என்ன, மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பான்ட்டாங்க எங்க அம்மா. நம்ம என்ன கண்டோம், சரிமா. இது விதி என்ன வரணுமோ அதுதான் வருமே தவிர, நீங்க நினைக்கிறதுனால சினேகாவை பத்தி நினைச்சா, சினேகா தான் இப்ப பிரச்சனைன்னா என்ன பண்றது, அது முடியாது. நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சாங்கதான் மனுஷன். இல்ல இது எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு உட்கார்ந்தானா, அவன் விதி கஷ்டப்படணும்னு இருக்குன்னு அர்த்தம். நல்ல சங்கடம் இல்லாம வாழணும்னு நினைச்சா, இதை வச்சு எது கிடைச்சதோ அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு போறது நல்ல வாழ்க்கை. இது என்ன ஆகுது, முதல்ல எடுத்த உடனேயே விஸ்வாமித்திரர் வந்து இவர் அழைச்சிட்டு போறது. அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு காதலிக்கிறாங்க. ராமனை பார்த்து சீதை பார்க்கிறா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இவங்க நோக்கலாமா, நோக்க கூடாது. அண்ணல் நோக்கினாலும் அவ நோக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அவ நோக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
அப்ப யாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எவன் வில்லை வளைக்கிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறது அந்த திருமணத்துக்காக அவன் வச்சிருக்கிற நிபந்தனை. அந்த சிவதனுசை எடுத்து வளைச்சி எவன் நான் பூட்டுறானோ அவன்தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அவளுக்கு காதலிக்கிற உரிமை இல்லை. இப்ப இவ எப்படி காதலிச்சா? அதான் ஊழ். இதுதான் ஊழ். ஏன்னா அவன் சொல்றான், இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் இப்படி பார்த்தது இல்லையே. ராமன் சொல்றான், நம்மால் இப்ப என்ன சொல்றான், நான் எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பார்க்காம வந்தது இல்லையே. போன ஜென்மத்தில் எங்க அம்மாவா இருந்திருப்பாளோ, அதனால பார்க்க. ஏன்னா அவன் பார்க்காம போறதுங்கிறது நடக்கிறத நடக்காத விஷயம் அப்படி. அப்ப அவன் என்ன பண்றான், ஏன் என் மனசு அவகிட்ட போச்சு, அப்ப இது ஊழ்ந்தான். இவங்க ரெண்டு பேரும் பார்க்கடல்ல இருந்து கருங்கடல் பள்ளியின் நீங்கி வந்தவர்கள். இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறது ஊழ். இப்ப என்ன ஆகும், வில்லு இருக்க வில்ல உடைப்பான், வளைக்க சொன்னா இவன் உடைப்பான். நாங்க பழைய கதை ஒண்ணு சொல்றது உண்டு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் என்ன பண்றாருங்க, அவருக்கு ராமாயணம் தெரியும், அது அவருக்கு தெரிஞ்சிருந்தது, பாக்கி பேருக்கும் தெரியும்னு அவர் நினைச்சிட்டு இருக்க. மூணாம் கிளாஸ்ல போய் ஒரு கேள்வி கேட்டார், ஜனகனுடைய வில்ல உடைச்சது யார்தான்னு கேட்டார். இந்த பையன் நீ சொல்லா அப்படின்னாரு. அவன் ஏன் சொன்னா, நான் இல்லை சார், நான் இல்லை சார். அவரு வாத்தியாரை திரும்பி பார்த்தார், என்ன சார் பையன் இப்படி சொல்றானே. அவர் வாத்தியார் நம்ம மாது மாறி அவர் சொன்னாரு, அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டான். இன்ஸ்பெக்டர் பார்த்தார், பயதான் அப்படி இருக்கான்னு நினைச்சா, வாத்தியார் இன்னும் மோசமால இருக்கிறாரு அப்படின்ட்டு நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டார். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் யார் உங்கள் பள்ளிக்கூடத்தில் மூணாம் கிளாஸுக்கு போனேன், பையனை கேட்டேன், அவன் நான் இல்லைங்கிறான், வாத்தியார் சொல்கிறான், அவன் அப்படிலாம் செய்கிற பிள்ளை இல்லையேங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர் தானே அவர். அவர் சொன்னார், அவருக்கும் மாதுக்கும் ரொம்ப நாளாக பிடிக்காது, அதனால் அவர் இதை சந்தர்ப்பமாக வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு, சார் அது என்ன இந்த பையன் உடச்சிவிட்டு இல்லைங்கிறான், வாத்தியார் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுறாரா, எழுதி வைங்க சார், நான் விசாரிச்சு ரெண்டு பேருக்கு மெமோ வாங்கி அனுப்புறேன். இங்க ராமாயணம் தெரிஞ்சது தான் தப்பே தவிர தெரியாம இருக்கிறது தான் கரெக்ட். போய் டிஓ கிட்ட போய் அவருக்கு மேல் அதிகாரி கிட்ட போய் இதை சொல்லிடுவோம். அவர் ஒரு பைத்தியக்குழி மாதிரி உள்ள இன்ஸ்பெக்டர், இதை சரிதான் விட்டுட்டு நம்மளா இருந்தா சரிதான் போறா அப்படின்னு போயிடும். அவன் அந்த ஆள் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா அவன் அனுபவிக்கணும்னு ஊழல் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், போயிட்டான் நேராக போய் டிஓ அவர் மேல் அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போயிட்டார். போனேன் சார், இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் சார், அவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான். அவரு வேறு ஏதாவது வேலையில் இருந்திருக்கார் பொறுக்க அலுப்பு. அவருக்கும் ராமாயணம் தெரியணும்னு என்ன அவசியமா பார்த்தேன், உனக்கு எப்போ பாரு இதே வேலையாக போச்சு, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஏதோ சின்ன பயிலோ தானப்பா கை தவறி போட்டு உடைச்சிருப்பான்னு அத புரோக்கன் லிஸ்ட்ல போட்டுட்டு போடா அப்படின்னு. இந்த உடைஞ்சு போன சாமான் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல சேர்த்துட்டு போயேன், இதுக்கு போய் என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் பார்த்தான், இனி எவன்ட்டி கேட்க கூடாது, நேரா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டான். அவன் பொண்டாட்டி வந்தது, அந்த அம்மா வந்தது, ஏங்க என்னமோ போல இருக்கீங்களா, அதுமாரி போனேன் கிராமத்துக்கு போனேன். அது மாதிரி லீவ் ஓட்ட போனால் அந்த ஆள் புரோக்கன் லிஸ்டில் போட்டு போகிறாரு. என்ன இது கூடவா தெரியல இவங்களுக்கெல்லாம், உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியாதுங்களா? அப்போ சொல்லு, ஜனகம் இல்லை யார் தான் முடிச்சாரு, நம்ம பாகிஸ்தான் சத்தியார் தாங்க முடிச்சார் அப்படின்னு. யாருடா பாகிஸ்தான் சித்தியார்னா, அந்த ஊரில் தெருக்கூத்தர் போடுவாங்கல்ல, அது ட்ராமா போட்டுறான்,
அதுல பக்கீர்சாமி செட்டியார் தான் ராமனா நடிச்சிருக்காரு. அவர் ராமனை மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியார நடிச்சிட்டு இருக்கிறான். இது இந்த மாதிரி இவ உடைச்சான்னா போய் உடைச்சிட்டான். இப்போ இப்போ அவளுக்கு சந்தேகம் வருது பாருங்க, நான் பார்த்தவர் தான் உடைச்சாரா வேற ஆள் உடைச்சாரா? இப்போ இங்க அவ பார்க்கவே படாது இல்லையா, யார் மேலையும் காதல் செய்வதற்கு அவளுக்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த உரிமையை கம்பன் எப்படி, இவன் தான் வழங்கினான். வழங்கினது யாரு, வால்மீகி இல்லை, கம்பன் தான் வழங்கினான். இவன் தான் காதலையே கொண்டு வந்து காட்டுறான். ஏண்டா காட்டினான்னா ஊழ்படி நடக்கும், இதுல சந்தேகம் இல்லை. ஆகவே ஊழ்வினையை வறுத்து வலியுறுத்துவதற்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு காதலிச்சது மாதிரி இருக்கும், ஆட்டுக்கு தலை பறிச்ச மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி சரி ரைட்டு முடி அப்படின்ட்டு செஞ்சான். ஊழை எல்லா இடத்துலையும் ராமன் வந்து முடி சூட்டா முடியாதபடி கைகேயால் தடுக்கப்பட்டு போகும்போது அவன் என்ன சொல்றான், விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏகங்கிற விதிதான் அவனை முந்தி அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகுதுங்கிற. அதே போல பாத்தீங்கன்னா எதிர்முனை பாத்திரமா இருக்கிற கும்பகர்ணன் மாதிரி உள்ளவன என்ன சொல்றான், சண்டைக்கு போறேன் ஜெயிக்கிறதுக்கு அல்ல சாவறதுக்கு போறேன்ட்டு போறான். விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது, பொன்றுவன் பொன்றினால் அதான் ஒரு அற்புதம் செய்யறாமே. நான் போர்க்களத்துக்கு சாகத்தான் போறேன், அப்படி ஏன் சாக போறேன் அப்படின்னு சொன்னா, நான் செத்தாலாவது ராமனை வெல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சு நீ சீதையை விட்டுட்டு நீ சௌரியமா இரு, நீ சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சாகிறேங்கிற. அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, விதி இவன் சாகணும்னு இருக்கு. விபீஷணனுக்கு யாராவது வந்து சொன்னானா, ராம வந்து பரம்பொருளப்பா நீ அங்க போய் சேர்ந்துக்கன்னு சொன்னாங்களா, அவனாவே உணர்ந்து கொண்டு வந்தான் இது பரம்பொருள், இது கூட சேர்ந்தா இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்று சொன்னால் அந்த பரதனுக்கு எதை கொடுத்தியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு அவனுக்கு முக்தி அடைவதையே முக்கியமாக வச்சுக்கிட்டு போனான் அப்படின்னு சொன்னால், அவன் விதி நல்ல விதி. இவன் விதி என்னடான்னா, செய்நந்தி அறிதலுக்காக உயிரை கொடுக்குற விதி இருந்தது. எங்கே போனீங்கன்னு, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானுங்களே, ஏன் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னா வேற வழியே இல்லை. அது மட்டும் போட்டும், இதுக்கு மேலே ஒன்று இருக்கு, அது விதியை மாற்றவே முடியாதுங்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை சீதையை கொண்டு வந்து நெருப்பில் இறக்குறானே அவன், ஏன் சீதையை அக்னி பிரவேசம் செய்தது ஏன், எதற்காக? இவனுக்கு தெரியாத சீதையாவ, தெரிஞ்சவ தானே, தெரிந்து கொண்டு ஏன் செய்கிறான்னா, அதாண்டா ஊழ்வினைங்கிறது. அவன் நெருப்பில் இறங்கணும்னு தலை விதி இருந்ததுன்னா வேற என்ன பண்ண முடியும்? நீ ஏண்டா ஃபெயிலாக போனேன்னா, எங்கள் ஊரில் அவரு கூட ஃபெயிலாக தான் போனாருங்க, அப்புறமா மந்திரி ஆகிட்டார். நானும் அந்த மாதிரி ஒரு ஆவலாமான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ விதி இருந்ததுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை ராமாயணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்தன, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிதுங்கிறார் திருவள்ளுவர். அதை அப்படியே சொல்றார், அரசாங்கமே கிடைக்குது அனுபவிக்க முடியாம காட்டுல போய் நிற்பான். அவனாவது புண்டாட்டியோட போய் நின்னா, லட்சுமணன் புண்டாட்டி இல்லாமலே நிக்க, பொண்டாட்டி இல்லாம நிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. இன்னும் ஒருத்தன் அண்ணங்காரன் பொண்டாட்டியோட இருக்கும் போது இவன் பொண்டாட்டி இல்லாம, அது இன்னும் எவ்வளவு பெரிய வேதனை. ஏண்டா அந்த வேதனைனா, அதான் அவன் விதி. அது வெளில நின்று காவல் காத்துட்டு நிக்கிறான் அண்ணனுக்கு. சம உரிமை உடையவர்கள் அல்லவா அண்ணன் தம்பி, அவன் தலைவன் இவன் வந்து அடியாரின் ஏவல் செய்தின்னு அம்மா வேணா சொல்லலாம். ஆனால் அந்த இடத்திலேயும் கூட அவன் தன்னுடைய விதியை அனுபவித்தான். அது வந்து ஆதிசேஷன் இங்க வந்து கூட இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை என்பது விதி ஆகையினாலே அந்த விதியை அனுபவித்துக் கொண்டு அவன் நிற்கிறானே தவிர வேற இல்லை. ராமாயணத்தை தொட்ட இடத்துல எல்லாம் விதி தான். இப்போ அவன் படித்த ராவணன் அவன் முன்னாடியே ஏந்துவிட்டு வரான். இது எதுக்கு தேவை அவனுக்கு? இவன்ட்டு 1000 பெண்கள் இருக்காங்க, யாரோ தங்கச்சி வந்து சொல்றா அவன் நல்லா இருப்பான்னு, ஏன்னா பாக்கி எல்லாம் நல்லா இல்லாதவளா, மண்டோதரி நல்லா இல்லையா, இவனுக்கு ஏண்டா மனம் ஏண்டா போதும், இவன் அழியணும்ல. அதை தவிர வேற வழி இல்லை.
ஆகையினால அந்த விதிப்படி அவன் அழியணும். அழியணும்னா சீதையை கொண்டு வரணும். சீதையை கொண்டு வந்து அதன் மூலமாக அழி, வேற வழியில் அவன் அழிக்க யாராலையும் முடியாது. இது ஒன்றுதான் வழி என்பதனாலே தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்வது, அதுதான் விதி. செய்ததை அப்படியே அனுபவிக்கிறது விதி. எங்கால் சொன்னான் கல்யாணம் ஆகி 90 நாளைக்கு பிறகு 90 இந்த வந்துட்டாங்கய்யா. ஒரு கல்யாணம் ஆன சமயத்தில் மணி அடிக்காதீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தடுக்கப்படாது. அது நம்மெல்லாம் வாழ வைக்கிற நம்ம போய் தடுக்கலாம். கல்யாணம் ஆகி 90 நாள் ஆகிட்டுங்க. 90 நாள் ஆனா இப்போ 91வது நாள் கொண்டு வந்து டிஃபன் வைக்கிறா பொண்டாட்டி. இப்போதான் பார்க்குறான் ரவா உப்புமா. 90 நாளுமே ரவா உப்புமா தான். ஆனால் அந்த 90 நாள் அவன் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா ஆசை 60 நாள், முகம் 30 நாள், அதுலேயே கவனமாக இருந்தானே தவிர உப்புமாவை கவனிக்கல. இன்னைக்கு உப்புமாவை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். 91வது நாள் என்ன இன்னைக்கும் ரவா உப்புமாவான்? என்னைக்குமே ரவா உப்புமா. ஏன்னா எனக்கு இதை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா, பாவம் அவளுக்கு வேற தெரியாது போல. இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் பார்த்தா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் 1, 2, 3, 10 வரைக்கும் தெரியும். அவர் மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தான். அங்கெல்லாம் அப்படி தானே. இங்கேன்னா சின்ன ஹோட்டலுக்கு போனோம்னா வரிசையாக சொல்லுவான், சூடா என்ன இருக்குன்னா கிடுக்கு சொல்லுவான். அங்கே அப்படிலாம் இந்த கார்டை கொண்டாந்து போட்டு அவன் போயிட்டான். இது தே தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கும் தெரியப்படாது இல்லையா? அதனால் அப்புறம் அவன் தெரிஞ்சுக்குவா. அதுக்கு முன்னாடி நம்மளா ஏன் தெரியப்படுத்துவானே அப்படின்ட்டு இப்படியே பார்த்தான். சரி, நம்பர் 5 கொண்டாடிட்டான். அதில் நம்பர் 5ங்கிறது ரவா உப்புமா. அவனுடைய விதி அதுங்க. மணி அடிச்சிக்க ரவா உப்புமா விட்டுட்டு மணி அடிக்கலாமா நீங்க? பார்த்தா 2 பிளேட்ல கொண்டாந்து ரவா உப்புமா கொண்டாந்து வச்சுட்டான். ஏன்னா இவன் தான் நம்பர் 5 கொண்டாடிட்டானா வச்சுட்டான். இப்ப பொண்டாட்டி கேக்குறா, ஏயா நான் ரவா உப்புமா செய்யறேன்னு தானே இங்க அழைச்சிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து அதையே ஆர்டர் கொடுத்துருக்கியே ஏன்னு கேட்டான். ஏதோ இவன் தெரிஞ்சு ஆர்டர் கொடுத்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு கேட்குறான். அவன் சொன்னான், இங்கே எப்படி செய்கிறானோன்னு பாரு அப்படின்னு. ஆனால் இதுக்கு இடையில் அடுத்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ 6னு சொல்லிடலாம், நம்பர் 6 கொண்டாடு. அது வந்து அரிசி உப்புமாவாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் மற்றவங்கள பார்த்துக்கிட்டு சொல்லுவோன்னு சொன்னால் அங்கே ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் என்ன சாப்பிட்றான்னா ரவா உப்புமா சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கும் போல இருக்கு ரவா உப்புமா, அதை வாங்கி சாப்பிட்றான். எப்படியும் அடுத்தது சொல்லுவான் இல்லையா, அதை நம்மளும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அவனுக்கு ரவா உப்புமா ரொம்ப இஷ்டம். அதனால அவன் என்ன சொன்னான், பேரர் வந்தவுடனே ரிப்பீட்டுன்ட்டான். அதையே மறுபடியும் கொண்டான்னு அவன் சொல்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கிட்ட வந்து ஐயா அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னா. இதுதான் சார் விதிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நாம விட்டாலும் அது விடாது, அதுக்கு பேர் தான் விதி. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.